வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் விஷன் டெஸ்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி, தமிழ் மீடியம் தாவரவியலுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வந்திருக்கு, இன்டீரியர்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் நல்லா தரவு பண்ணுங்கள், கண்டிப்பாக 7 வந்து புக் பேக்ல இருந்தால் கேட்பாங்க, மிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா 2 மார்க்கும் 1 மார்க்கெலாம் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். யூஸ்டீல் என்றால் என்ன, நியூக்ளியோல் என்றால் என்ன, வேரின் பகுதிகளை படமறைந்த பாகம் குறி, ஒளிபாஸ்பாரிகரணம் என்றால் என்ன, பண்பால் மலர் தாவரங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, கேப்னோபிரிக் பாக்டீரியங்கள் என்றால் என்ன, பைனஸ் மோரஸ் கட்டையினை வேறுபடுத்துக, செல் சுழற்சியின் அமைதி நிலையில் செல்லுக்குள் எவ்வித செயல்பாடும் நிகழ்வதில்லை என்று கருதலாமா, உனது விதையினை நியாயப்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாச ஈவு மதிப்பு 0 ஏன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணும். இந்த 6 கொஸ்டினில் ஈஸியானது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டீல் ரொம்ப ஈஸி, நியூக்ளியல் புக் பேக் தான், வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாச ஈவு 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 அட்டன் பண்ணலாம், 17 அட்டன் பண்ணலாம், 18 அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22 கூட அட்டன் பண்ணலாம், 24 வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். சரிங்களா, ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியராக இருக்கும். இல்லை 22 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரினு கொடுத்துருக்காங்க. 3 மார்க் பார்க்கலாம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கதிர் மஞ்சரிக்கும் மடல் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக, கீழ்கண்டவற்றின் கலைச்சொற்களை எழுதுக, ஒரு வளமற்ற மகரந்தங்கள், மகரந்தங்கள் ஒரு கட்டாக இணைந்த மகரந்தங்கள், அள்ளி இதழ்களுடன் இணைந்திருத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் 3 முக்கியத்துவங்களை எழுதுக, மறைமுக செல்புகுப்பின் முக்கியத்துவத்தில் ஏதேனும் 3 எழுதுக, பயிர் சுழற்சி மற்றும் கலப்புயிரி முறைகளில் உழவர்கள் ரெகிமுகை தாவரங்களை பயிரிடுவது ஏன், ஸ்க்ளீரைடுகள் நார்களில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, தொடர்ந்து பகுப்படையும் திசு ஆக்கு திசுவாகும், ஆக்கு திசுவின் செயல்பாட்டை இத்துடன் தொடர்புபடுத்துக, நொதிகளின் 3 பயன்களை எழுதுக, ஒளி சுவாசத்தினால் ஏற்படும் இழப்பினை ஈடுகட்ட புற்கள் தகவமைப்பு நுட்பத்தினை பெற்றுள்ளது, இதன் பெயர் என்ன மற்றும் விளக்கத்தினை கூறுக. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புகையிலை தேமல் வைரஸின் அமைப்பை படம் முறைந்து விளக்குக. ஸோ இன்டீரியர் தான். அடுத்து ஆன்ஜியோஸ்போம் ஜிம்னோஸ்போம்க்கு இடையே உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க. இலை அடுக்கமைப்பின் வகைகளை விளக்குக. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. கிளைட்டோரியா டெர்னீஷியாவின் மலர் பண்புகளை விளக்குக. இருவித்திலை தாவரத்தண்டுக்கும் ஒருவித்திலை தாவரத்தண்டுக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பை வேறுபடுத்துக. உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனையினை விளக்குக. கிளைகாலசிஸ் படிநிலைகளை எழுதுக. ஒளி சுழற்சி பாஸ்பாரிகரணம், சுழலா ஒளி பாஸ்பாரிகரணம் உள்ள வேறுபாடுகள் யாவை, நைட்ரஜன் சுழற்சியின் 5 நிலைகளை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியத்துக்கான அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.